வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி டேஸ்டியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம், ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், இன்னொரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம தீயை வந்து மீடியமாக வச்சு பண்ணோன்னா ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கும். அடுத்தது இதில் காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் 10 மிளகா சேர்த்துக்கிறேன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் பார்த்தீங்கன்னா குழம்போட திக்னஸ் கொடுக்கும், அதனால் ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்தா போதும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் மனமாகவும் இருக்கும் குழம்பு. புளிலாம் நம்ம தனியாக கரைச்சி சேர்க்க தேவையில்லை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் மூடி அளவுக்கு, சின்ன மூடி தேங்காய் மூடி அளவுக்கு நம்ம வந்து தேங்காவை நல்லா துருவி இதிலையே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். தேங்காவோட அந்த ஈரத்தன்மைலாம் போய் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் குழம்பு வச்சோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல், அப்போ தான் தனியாலாம் நல்லா மசியும், அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், பேக் சைடில் கட் பண்ணிக்கணும், பூச்சி எதுவும் இல்லாமல் பார்த்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா கத்திரிக்காவும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டிருக்கேன். இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி நல்லா டோஸ்ட் ஆகிருக்குன்னு, ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதை மீதி இருக்கிற அதே நல்லெண்ணெயில் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 180 கிராம் நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி, ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து ஒரு தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்க்கலாம். கத்திரிக்காய் ஆக்சுவலாக நல்லா வதங்கி ஃப்ரை ஆகிடுச்சு, இருந்தாலும் இப்போ சேர்த்து நம்ம மசாலாலாம் சேர்த்தா தான் கத்திரிக்காய்க்குள்ளே வந்து நல்லா ஜூஸியாக மசாலா டேஸ்ட்டோடு நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் வந்து, மசாலா மிக்சர் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும், அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை தான் இப்போ சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூளோ புளியோ எதுவும் சேர்க்க தேவையில்லை, எல்லாமே அந்த மசாலாவில் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது
அந்த விழுதில் வந்து நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டதுனால நல்லா திக்காக கெட்டியாக வரும். ரொம்ப கெட்டியாக வேண்டான்றவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கணும். அதுக்காக ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். எல்லாம் நல்லா கலக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக மணமாக ஆயிலெலாம் மேலே இருக்குது பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நித்யாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய்.